எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவு டு கன்வெர்ட் அவர் ஐடியாஸ் இன் டு ரியாலிட்டி. பாருங்களா, நமக்கு ஆயிரம் ஆயிரம் ஐடியாஸ் இருக்கும், அதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் அதை பண்ணும்போது அங்கங்கங்கங்கே ஸ்டக் ஆகி நின்றோம். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். எக்ஸ்பெஷலி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்னு கற்பனை இருக்கும், ஆனால் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்ற ஐடியா இருக்காமல் இருக்கும். இதுக்கு ஒரு ஏழு பாயிண்ட் இருக்குது, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவங்க சொன்ன ஒரு ஏழு பாயிண்ட், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில விஷயம் நான் பார்த்து பார்த்து தான் சொல்லணும், அதெல்லாம் பார்த்து பார்த்து சொல்லுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பொலிட்டிக்கலி அக்செப்டபிள் அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன். ஓகேவா? நல்ல காசு வரணும் அப்படின்னா கஞ்சா செடியை வளர்த்தான்னு வச்சுக்கோ, நிறைய காசு வரும். ஆனால் அது வந்து பொலிட்டிக்கலி அக்செப்டபிளெலாம் கிடையாது, அது அக்செப்டே பண்ண மாட்டாங்க யாரும் கரெக்டாக. ஏன்னா அது வந்து ஒரு போதைப் பொருளில் வந்துடும், அது வந்து கவர்மெண்ட்டே அது நிரோதிக்கிறாங்க, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது பொலிட்டிக்கலி அது அக்செப்டபுளாக கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ உலகமே ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக இருக்கணும், அது ஃபஸ்ட்டு பாயிண்ட், பொலிட்டிக்கலி அக்செப்டபிள். ரெண்டாவது, சோஷியலி டிசைரபிள் அப்படின்னு என்ன? இப்போ நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் கொண்டு வரீங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும். சோஷியலி இட் இஸ் டிசைரபிள், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செமிகண்டக்டர் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு தெரியும், தாய்வானுக்கும் சைனாக்கும் சண்டை வந்ததுன்னா என்ன ஒன்றுனா, தாய்வான் தான் உலகத்திலேயே செமிகண்டக்டர் நிறைய உற்பத்தி பண்ணுறவங்க. கிட்டத்தட்ட 70-80% செமிகண்டக்டர் நம்ம தாய்வான்கிட்ட வந்து நம்பியிருக்கோம். ஒருவேளை போர் வந்ததுன்னா இதில் செம டிமாண்ட் வந்துடும். அப்போ என்ன ஒன்று, நம்ம லேப்டாப்பு, இந்த செமிகண்டக்டர் எங்கெல்லாம் வைக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே பிரச்சனை ஆகிடும். அப்போ இந்தியா என்ன நினைக்குதுன்னா, நம்ம வந்து செமிகண்டக்டர் ஆரம்பிக்கணும், ரஷ்யாவும் அமெரிக்காவும் அது பண்ணுறாங்க. அப்போது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், கரெக்டாக? அந்த செமிகண்டக்டருக்கு ஃபேக்ட்ரி வந்ததுன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். ஸோ சோஷியலி டிசைரபிள்னா நிறைய பேருக்கு, ஓ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் நல்லது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்படியும் இருக்கணும் அந்த ப்ராஜெக்ட், ஓகே, நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கணும். மூணாவது, டெக்னாலஜிக்கலி ஃபீஸிபிள், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்தியன் ஐஸ்ரோ பார்த்தீங்கன்னா, சந்திராயன், ஆதித்யா L1 அப்படின்னு அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு சேட்டலைட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட அந்த டெக்னாலஜி வேணும்ல, அந்த மிசைல் பண்ணுறது எப்படி, அது இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் ஏவுவீங்கன்னா அதுக்கான இது, அதுக்கான பிரெயின், அது பண்ணக்கூடிய மக்கள் இல்லை, அதுக்கான டெக்னாலஜிகள், எல்லா ஃபீஸிபிலிட்டியும் உங்ககிட்ட இருக்கணும். எல்லாம் நான் வெளியில் கொடுத்து பண்ணுவேன், வெளியில் கொடுத்து பண்ணணும்னு இருக்கக்கூடாது. இல்லை, நமக்கு அந்த டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், இல்லை அந்த டெக்னாலஜி தெரிஞ்ச பசங்களை வேலைக்கு வச்சுக்கணும். ஸோ பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கா, இல்லை இதை நான் வெளியே தான் டிபெண்ட் பண்ணியிருப்பேனா, அந்த டிபெண்டன்ஸ் எவ்வளோ, 5%, 10%? இப்போ 100%க்கு 100 டிபெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கவே கூடாது, கரெக்டாக? இது அடுத்த பாயிண்ட். அடுத்தது வந்து ஃபினான்ஷியலி வயபிளாக பார்க்கணும். ஃபினான்ஷியலி வயபிளான்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்போ திடீர்னு வந்து பாரதத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க வச்சுக்கலாம், நோண்டா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம், அதை நோண்டணும், எடுக்கணும், அதை ரிஃபைன் பண்ணணும், அப்புறம் டிஃப்ரெண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்டாக மாற்றி மார்க்கெட்டில் கொண்டு வரணும். ஒரு எக்ஸாம்பிள், இதை வந்து நம்ம இப்படிலாம் பண்ணுறதுக்கு பதில் இம்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோ, வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரோம்னு வச்சுக்கோ, அதோட விலை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிட்டர் வந்து 100 ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை வந்து டிக் பண்ணி வெளியே எடுத்து ரிஃபைன் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது ஒரு 120 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபினான்ஷியலி வைபிள் கிடையாது, இல்லை இதுக்கு இம்போர்ட்டே பண்ணிட்டு போகலாம்ல. நம்மளா எல்லாம் எடுத்து பண்ணால் 120 ஆகும்னா, இம்போர்ட்டே பண்ணால் 100 தான் ஆகும்னா, எது சீப்பு? இம்போர்ட் பண்ணுறது தான் சீப்பு. அமெரிக்கா பல நாள் பெட்ரோல்லாம் அப்படி தான் வச்சுருந்தான், அதாவது அவங்ககிட்டயே பெட்ரோல் எடுக்கிறதுக்கான வளமெல்லாம் இருந்தால் கூட அவனுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து சீப்பராக இருந்தது. அதான் ரொம்ப நாள் வந்து வெளிநாட்டு பெட்ரோல் வச்சே ஓட்டிகிட்டு இருந்தான். இப்போ தான் அமெரிக்காவும் அவனோட இதை எடுத்து ரிஃபைன் பண்ணாரு. ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபினான்ஷியலி வயபிளான்னு பார்க்கணும். அடுத்தது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டூயபிள், ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸ் பற்றியே பேசணும், கரெக்டாக? அதில் ஒரு 10,000 பசங்க தேவைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி செட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா ஜனத்தொகைக்கு ஆள் கிடைக்கும், பசங்களை கிடைக்கும், ஆனால் என்ன நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜிக்கலி அந்த பையனுக்கு தெரியுமா, ஸ்கில்டு லேபரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூபிள்னு என்ன, அதுக்குன்னு சில இன்ஸ்டியூட்ஸ் ஆரம்பிக்கணும், அதில் வந்து ஒரு டிகிரியை கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிஎஸ்சி செமிகண்டக்டர் இல்லை பிஇ செமிகண்டக்டர்னு ஒரு கோர்ஸ் கொண்டு வரணும். அதில் படித்த டெக்னாலஜியில் படித்த பசங்க வரணும், அவங்களும் இந்த வேலையில் டெப்ளாய் பண்ணணும்.
அதுக்கப்புறம் தான் இது ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியும். கரெக்டாக அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூபிள்னா நம்மளால் அதை செய்து முடிக்க முடியணும், அந்த மாதிரி யோசிக்கவும் முடியணும். கரெக்டாக அடுத்தது ஜுடிஷியலி டெனபிள் அப்படின்னா என்ன? சில இப்போ 8 வழி சாலையெல்லாம் போடுறாங்க கவர்மெண்ட், பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ராஜெக்ட்லாம் அப்படி தான் இருக்கும். கன்னியாகுமரி டு ராமேஸ்வரம் வந்து ரோடு போடுறோம், 8 வழி சாலை போடுறோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது தியரட்டிக்கலி பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போகணும் இந்தியா ஃபுல்லாக எப்படி வேணால் போகலாம்பா வரலாம்ப்பா. ஆனால் அந்த நிறைய இடத்துல என்ன ஆகும்னா, சில இடங்களில் வந்து காடுகளை கிளியர் பண்ண வேண்டியிருக்கும், சில இடங்கள் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும், அது வந்து காடுகள்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கிளியரன்ஸ் வாங்கணும். இப்போது தனிநபரோட இடம் வாங்கினீங்கன்னா அது கோர்ட்டு கேஸ்னு போவோம். அப்போது வந்து கோர்ட்டு கேஸ்லலாம் இது வந்து ரெடி பண்ணி சரி பண்ணி உடனே, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 5 இயர்ஸில் பண்ணணும் இல்லை 10 இயர்ஸில் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கலேன், இந்த கோர்ட்டு கேஸே 20-30 வருஷம் ஓடிச்சுன்னா. ஸோ என்ன பண்ணணும்னா, இது வந்து ஜுடிஷியரி வந்து இன்வால்வ் ஆகுது, கோர்ட்டு கேஸ் போட்டாங்க ஜுடிஷியல் வந்துடும் இல்லையா, அதுவும் சீக்கிரம் பண்ணித்தர மாதிரி இருக்கணும், அது பேரலாக பண்ணணும். அப்போது நம்ம ப்ராஜெக்ட் வந்து எத்தனை எந்தெந்த விஷயத்துக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டிய வரும்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட்லாம் கையே வைக்கணும். அடுத்தது இமோஷனலி ரிலேட்டபிள், இது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு அதில் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு இருக்கணும், பற்று இருக்கணும், பண்ணி செய்து முடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், இம்ரான்கான் முன்னாள் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர், ஓகே, அவர் அவங்க அம்மா வந்து கேன்சரில் தான் இறந்தாங்க, அது அவரை பாதிச்சது. உடனே அவர் என்ன பண்ணார்னா, நம்ம ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி கட்டினார். அப்போ அவருக்கு என்னென்னா, இமோஷனலி கனெக்டட், அவங்க அம்மா கேன்சரில் இறந்தாங்க, அந்த மாதிரி இனி ஒரு அம்மாவுக்கு சாகக்கூடாது, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சார், அவர் ஹாஸ்பிட்டல் கட்டினார். அதுமாதிரி கேரளாவில் ஒரு எம்எல்ஏ இப்போ எம்பியாக இருந்து தான் காலம் பண்ணார், இன்னசென்ட்னு சொன்னவர், அவர் பேர் இன்னசென்ட், ஓகேவா. அவர் என்ன பண்ணார், அவருக்கு கேன்சர் வந்தது, அவங்க ஒய்ஃபுக்கு கேன்சர், அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்தது, ஓகேவா. அதுக்கு அவர் எம்பியாக இருந்தார் இல்லையா, அவருக்கு எம்பினா ஒரு 4-5 MLA தொகுதி சேர்ந்தது தான் எம்பி தொகுதி, ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும் இந்த மேமா கிராமன்றது ஹாஸ்பிட்டலே செட் பண்ணி கொடுத்தார். அது தாய்மார்களுக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே அந்த டைமில் கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிஷின் அங்கே அங்கங்கே வாங்கி, இதெல்லாம் அவருக்கு எப்படி வந்தது, அந்த ஐடியா எப்படி வந்தது, அவங்க ஒய்ஃபுக்கு வந்தது, அதுக்கு இவர் ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போனார். அந்த அனுபவம் என்ன பண்ணிச்சுன்னா, பாக்கி மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவருடைய காசு இருக்கு பண்ணார், பாக்கி இருக்க தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, அதனால் யோசிச்சார், இவரோட எல்லா தொகுதியிலையுமே வந்து அந்த மிஷினை வாங்கி வச்சார். இது எப்படி கனெக்ட் ஆச்சு, எமோஷனலி கனெக்ட் ஆனார், அவங்க ஒய்ஃபுக்கு வந்தது, சமுதாயத்தில் வேறு யாருக்கும் வரக்கூடாது. இம்ரான்கானுக்கு எப்படி தோணுச்சு, அவங்க அம்மா அப்படி தான் இறந்தாங்க, அதனால் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினார். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து நம்ம இமோஷனலி கனெக்ட் ஆகிருக்கணும், ஓகேவா. ஸோ இந்த 7 பாயிண்ட் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க, ஏன்னா எல்லா ஏரியாவும் அவங்க கவர் பண்ணிடுறாங்க, ஓகே. சரி, வெறும் எண்ணங்கள் மட்டும் வெறும் ஐடியாஸ் மட்டும் இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அது எக்ஸிக்யூட் பண்ணுற பிளானிங்கும் இருக்கணும், இந்த ஐடியாஸ் இருக்கணும், மீன் இந்த ஸ்டெப்ஸ் தெரியணும், அந்த ஸ்டெப்ஸை அது எப்படி எப்படி அடையணுன்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வெற்றிகரமாக முடிச்சிடலாம். ஒரு தகவல், ஒரு சந்தோஷமான செய்தி, அதாவது நம்ம நாடு, அதுக்கு பாரதம், பாரத் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் பேர் அதுதான், பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ஆண்டு போது இந்தியா அப்படின்னு வச்சாங்க. ஆக்சுவலாக நம்ம யூடியூப் வீடியோலாம் நிறைய இடங்களில் வந்து பாரதம் அப்படி தான் பேசணும், ஆர்எஸ்எஸ்ல அப்படியே வந்ததுனால எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே வந்தது, நீங்கள் பாரதம் பாரதம்னு சொல்கிறீங்களே அது எந்த ஊர் அப்படின்னு கேட்டு கேள்வியெல்லாம் வந்திருக்கு, அதனால் வெளிநாட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க, அதனால் அப்படி கேட்டாங்க. ஆக்சுவலாக பரதன் அப்படின்னு ஒரு ராஜா ஆண்ட இடம் தான் பாரதம், அதனால் இந்த நாட்டோட பேர் பாரத் தான். இந்தியர் கவர்மெண்ட், இந்த பிரிட்டிஷர்ஸ் வரும்போது தான் அவங்க தான் இதுக்கு இந்தியான்னு பேர் வச்சாங்க, ஓகேவா. ஸோ நேற்று நம்மளுடைய பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாரத் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். ஆக்சுவலாக நம்ம கான்ஸ்டியூஷன்லே இந்தியா தட் இஸ் பாரத் அப்படி தான் ஆரம்பிக்கவே செய்யும், இனிமேல் அதை வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பாரத் அப்படின்னு மாற்றிடுவாங்க. பாருங்களா, இது இந்தியா வந்து என்ன சொல்கிறது, பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்கிறார் இல்லையா, நம்பர் ஒன் நாடாக இருந்த பாரதம் வந்து இப்போ கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு, திரும்பவும் நம்பர் ஒன் ஆக போகுது, திரும்பவும் பாரதம் நம்பர் ஒன் ஆக போகுது. ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2050 போல் அகண்ட பாரதம் அமையிறது. அகண்ட பாரதம்னா என்னென்னா, பாரதம் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பர்மா, பங்களாதேஷ், நேபாள், திபெட், ஸ்ரீலங்கா, இதெல்லாம் பாரதத்தோட சேர்ந்ததாக தான் இருந்தது, ஓகேவா. நம்ம இப்பவும் சொல்கிறோம், நம்ம சண்டை போட்டலாம் யாரையும் பிடிக்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க,
அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பலூச்சிஸ்தான். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இப்போவே இந்தியா கூட சேர போகிறோம் அப்படின்னு அந்த ஊர் மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நல்லா தெரியுது, நமக்கு இண்டிபெண்டன்ஸ் 1947 கிடச்சிது, நம்ம 2023 இருக்கும் அந்த வீடியோ போடும்போது. இந்த நேரத்தில் இந்தியா வந்து உலக அரங்கில் எக்கனாமிக் ஃப்ரண்டில் 5வது இடத்துல இருக்குது. பாகிஸ்தான் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க, நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருக்கவே கூடாது, நம்ம இந்தியா கூட இருந்தால் நம்மளும் பணக்கார நாடாக இருந்திருப்போம், இன்றைக்கி பாருங்க நம்ம ஏழை நாடாக இருக்கும். ஒவ்வொரு கிட்டத்தட்ட எனக்கு சொல்கிறது கரெக்டாக இருந்தால் 23 தடவை IMF கிட்ட லோன் வாங்கி பிச்சை வாங்கி தான் அவங்க நாடு ஓட்டிகிட்ருக்காங்க. சேர்ந்துருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நிலைமை வரும், அந்த நாடுகள்லாம் பிரிவாடி நம்ம கூடிய தானாகவே வந்து சேர்ந்துருவாங்க, திரும்பியும் அகண்ட பாரதம் அமையும். ஸோ அகண்ட பாரதம் அமையணும்னா இது இன்றைக்கி பாரதமாக இருக்கணும். ஓகே, அதனால் நம்ம பிரதம மந்திரி வந்து இதுக்கு பாரத்னு பேர் வச்சிட்டார். இது வந்து ரொம்ப 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 விசேஷமான விஷயம், இது ரொம்ப பெருமையான விஷயமும் கூட ஒரு ஒரு பாரதியனுக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.